புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் நாளை தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திரா ஒரிசா கடல் பகுதிகளில் புயல் காற்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அரசு வேலைக்கு நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழித்தால் கட்டாயம். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் தொடர் மழையால் பாக்டீரியா இலை கருகல் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. பாலக்கோடு அருகே பள்ளி குழந்தைகள் செல்லும் பாதையில் தேங்கியுள்ள மழை நீர், சிறிய பாலம் அமைத்து தர பெற்றோர் கோரிக்கை. சங்கரன் கோவில் அருகே மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தற்காலிக மண் சாலை, 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. திருவையாறு பகுதியில் மழை நின்றதால் சம்பா தாளடி நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரம். இடுபொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க அரசு வழிவகை செய்ய கோரிக்கை. சத்தியமங்கலத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் குறைந்ததால் சந்தைகளுக்கு வரத்து குறைவு. கிலோ 1500 ரூபாய் வரை விற்பனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நிதி தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவுக்கு ஏராளமான வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக அம்மாநில அரசு மற்றும் மத்திய அரசு முன்வைத்த யோசனைகளை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஏடிஎம்களில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலவச பரிவர்த்தனைகளை தாண்டி மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வரும் ஜனவரி 1 முதல் தலா 25 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2021 நடைபெற்ற நீட் தேர்வில் 15 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி கடைசி சூரிய கிரகணம் நாளை நடைபெறுகிறது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான 2வது கட்ட கலந்தாய்வு நடத்தும் அரசின் முடிவுக்கு தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் பெற சிறப்பாக பணி செய்த மாநிலங்களுக்கான விருதை தமிழகம் பெற்றுள்ளது. தமிழகத்திற்கு விரைவில் 11.6 லட்சம் டோஸ் சைகோவ் டி தடுப்பூசிகள் வரவுள்ளன. சர்வதேச நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். துருக்கியில் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த நாட்டு நாணயத்தின் மதிப்பு அகல பாதாளத்துக்கு சென்றுள்ளது.
தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்காததை தொடர்ந்து ஆய்வுகள் தேவை என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜவாத் புயல் எச்சரிக்கை எதிரொலியாக ஒடிசா கடற்கரை மார்க்கமாக செல்லும் 95 ரயில்களின் சேவையை 3 நாட்களுக்கு ரத்து செய்து ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஒமிக்ரான் பரவல் அச்சம் காரணமாக தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது. ஊதியமின்றி எத்தனை நாட்களுக்கு வேலை செய்வது என செர்பியாவில் செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் தூதரகம் பிரதமர் இம்ரான்கானுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோரப் பகுதியை நாளை காலை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜாவத் புயலுக்கு பின் அடுத்த 2 வாரங்களில் எந்த ஒரு புயல் சின்னமும் உருவாக வாய்ப்பில்லை எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 2 வாரத்தின் இறுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் அருகே உருவாகி தமிழகம் நோக்கி நகரக்கூடும் எனவும் அது புயலாக வலுவடைய வாய்ப்பு இல்லை எனவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவாத் புயல் காரணமாக இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளில் புயல் காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளில் புயல் காற்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாம்பன் துறைமுகத்தில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜவாத் சூறாவளி புயல் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் லாட் அருகே மையம் கொண்டுள்ளது. இதையடுத்து பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம், தனுஷ்கோடி உள்ளிட்ட கடல் பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பாம்பன் துறைமுகத்தில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு துறைமுக அதிகாரிகள் ஏற்றியுள்ளனர். மேலும் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இடுப்பளவு தண்ணீரை கடந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த நல்லூர் ஊராட்சியில் நல்லூர், பொப்பிடி, பெருமாள் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இதில் பொப்பிடிக்கும் மலையடிவாரத்தில் உள்ள பெருமாள் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இடையே சிறிய ஏரி அமைந்துள்ளது. இந்த மலையடிவாரத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த 150 மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பொப்பிடி வந்து செல்ல வேண்டும். தற்போது பெய்த மழையால் அங்கு இடுப்பளவு தண்ணீரில் நடந்து செல்கின்றனர். இதனால் பள்ளி மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். அரசு இந்த பொப்பிடி பகுதியில் ஒரு சிறிய தரைப்பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் என கிராம மக்களும் பள்ளி குழந்தைகளும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
நாங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து தான் கூட்டிகிட்டு வரணும். ஒரு சிலர் பேரண்ட்ஸ் வந்து வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து விட்டு போக முடியறதில்ல. அதனால் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. வாதியருங்க வந்து திட்டுறாங்க, ஏன் பசங்க லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு வாதியருங்க வந்து திட்டுறாங்க. அதனால் வந்து இந்த இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னா 3 மாதம் கணக்கில் தண்ணி வடிறதில்ல. தண்ணியில் பாம்பு பள்ளி இருக்கிறதுனால எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால் எங்கள் அம்மா கொண்டு வந்து விட்டால் தான் எங்களால் போக முடியுது. ஆனாலும் இங்கே ஒரு பாலங்கட்டி தந்தாக்கள் நாங்களே பிரச்சனை இல்லாத போயிருங்க. எங்களுக்கு எங்கள் அம்மா வந்து சாயங்கால டைம்லேயும் கூட்டிகிட்டு வந்து விட்டால் தான் எங்களால் வீட்டுக்கு போக முடியும். துணியெல்லாம் நனைஞ்சிக்கிட்டு போய் ஸ்கூலில் உக்காந்தாக்கள் ஸ்டூடெண்ட்ஸு சார் எல்லாம் ஏசுகிறாங்க. தமிழகத்தில் ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் ஒமிக்ரான் வகை வைரஸ் குறித்த விழிப்புணர்வு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து வகை பள்ளிகளில் தீவிரமாக செயல்படுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் முகக்கவசம் அணிந்து மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் இறைவணக்க கூட்டங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்றும், நாட்டு நல பணித்திட்டங்கள், தேசிய மாணவர் படை செயல்பாடுகளை அனுமதிக்கக்கூடாது எனவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு வேலைக்கு நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி தாளை கட்டாயமாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப TNPSC, TRB, MRB, சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஆகியவை போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகின்றன. போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு 100% இடங்களை உறுதி செய்யும் வகையில் தமிழ் மொழி தாளை கட்டாயமாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. TNPSC நடத்தும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3 மற்றும் 4 தேர்வுகளில் பொது தமிழ், பொது ஆங்கிலம் தாள்களில் ஆங்கிலத்தால் நீக்கப்பட்டு தமிழ் மொழித்தால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழித்தாளுக்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு தரத்தில் அமையும் என்றும், குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்களை பெற வேண்டும் என்றும், தமிழ் மொழித்தாளில் தேர்ச்சி பெறாவிட்டால் பிற தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது என்றும் வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது TNPSC, TRB, MRB, சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஆகிய முகமைகள் நடத்தும் அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் பொருந்தும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி தாளுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில், நீண்ட நாட்களாக நடைபெறாமல் உள்ள TNPSC தேர்வுகளுக்கான அறிவிப்பாணை மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகளுக்கான அறிவிப்பாணை ஆகியவை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் 2 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் நீலகிரி எல்லைகளில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. தொற்றுள்ள நபர்கள் நீலகிரிக்குள் சுற்றுலா பயணிகள் போர்வையில் வந்துவிடக்கூடாது என்று சுகாதாரத்துறையினர் மாவட்ட எல்லைகளில் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நீலகிரியில் நாள்தோறும் 2000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் அம்ரித் தகவல் தெரிவித்துள்ளார். கேரளா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற செக் போஸ்ட், கேரளா பார்டர்ல இருக்கிற நாடுகாணி, சோலாடி, தாலூர், பாட்டவயல் போன்ற செக் போஸ்ட்லையும், கர்நாடகா பார்டர்ல இருக்கிற காக்கநல்ல செக் போஸ்ட்லையும் வந்து நம்ம ஹெல்த் டீம்ஸ் போட்டிருக்கோம். VHN ஸ்டாஃப், நர்ஸு, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், ஒரு மொபைல் டாக்டர் மற்றும் ரெவென்யூ ஸ்டாஃப் அண்ட் போலீஸ் அத்தாரிட்டிஸோட வந்து செக் போஸ்ட் வந்து இந்த இடங்களில் சொன்ன இடங்கள்லாம் போட்டிருக்கோம். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட சென்னை வெள்ள இடர் தணிப்பு மேலாண்மை குழுவின் முதல் கூட்டம் தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருக்க விரிவான திட்ட அறிக்கையை கொடுக்க வேண்டும் என IAS அதிகாரிகள் குழுவுக்கு உத்தரவிட்டார். செய்திகள் தொடர்கின்றன. ராமேஸ்வரத்தில் தீர்த்த கிணறுகளை மீட்டெடுக்க கோரிக்கை. நடவு பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள். சேலத்தில் களை கட்டிய மாட்டுச்சந்தை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே 11 நூற்றாண்டைச் சேர்ந்த ராஜேந்திர சோழர் கால குலோத்துங்க சோழர் கால வணிக குழுவினருக்கான நினைவு தூண் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த தனியார் தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் பொன் அமராவதி அருகே உள்ள கொன்னையூர் கொன்னகன்மாயில் கள ஆய்வு மேற்கொண்டபோது தமிழகத்தில் முதன்முறையாக ராஜேந்திர சோழர் குலோத்துங்க சோழர் காலத்து வணிக குழுவினருக்காக நடப்பட்ட 10 நினைவு தூண் கல்வெட்டுகளை கண்டெடுத்துள்ளனர். ராஜேந்திர சோழருடைய 10வது ஆட்சியாண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 29வது ஆட்சியாண்டு வரைக்கும் உள்ள கல்வெட்டுகள் ஒரு வேரியஸ் பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் இந்த இறந்து போனவங்களுக்காக நட்டிருக்கிறாங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வணிக குழுவை சார்ந்த உறுப்பினர்களுக்காக நடப்பட்டிருக்கிற ஒரு நினைவு தூண் கல்வெட்டாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நினைவுத்தூண் கல்வெட்டுகளில் அதிக எண்ணிக்கையில் கிடைத்திருப்பது இங்குதான். கடலூர் மாவட்டத்தில் தொடர் மழை பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த நெற்பயிர்கள் பாக்டீரியா இலைக்கருகள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதற்கு பலமுறை மருந்து தெளித்தும் நோய் கட்டுக்குள் வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல சிரமங்களுக்கு இடையே பாடுபட்டு பயிர் செய்த நெல்பயிர்கள் வளர்ச்சி குன்றி மகசூல் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது பார்க்க செவ்வாய் இருந்துட்டு இருக்கு சார், எங்க பார்த்தாலும் செவ்வட்டையா போயிட்டே இருக்கு. அதாவது மருந்து அடிக்கிற அன்னைக்கு பார்த்தா நல்லா இருக்கு, மெருக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பவர் போயிடணுன்னே உடனே ரிட்டர்ன் அந்த செவட்டு வந்துடுது. முதியோர்கள் கேட்டால் இது வந்து இது இதுமாரி நான் எங்கள் காலத்துலலாம் இல்லவே இல்லைங்கிறாங்க. மாசூல் எல்லாமே பாதி கூட கிடைக்காது, செலவு பண்ண பாதி கூட கிடைக்காது. ஒரு ஏக்கருக்கு 25 முதல் 30 வரைக்கும் செலவாகுது, அந்த செலவு பண்ண குழி கூட கிடைக்காது. பயிரெலாம் கறி வச்சு நாங்களும் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்துட்டோம், அது தெளிவாகல. கவர்மெண்டாகவும் அரசாக பார்த்து ஏதாவது எங்களுக்கு நஷ்டீடு தர வேண்டும். இதுகுறித்து ஸ்ரீ முஷ்ணம் வேளாண் துறை உதவி இயக்குநரிடம் கேட்டதற்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை முறையாக தெளித்தால் பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தலாம் என தெரிவித்தார். கூடலூரில் சாலையோரங்களை வெள்ளைக்காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்கி அலங்கரித்து உள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் காட்டு சூரியகாந்தி மலர்களின் சீசன் துவங்கியிருக்கிறது. வனப்பகுதி மற்றும் சாலையோரங்களில் இந்த பூக்கள் வெள்ளை நிறத்தில் பூத்து குலுங்குவதை காண முடிகிறது. குறிப்பாக நிலாக்கோட்டையில் உள்ள சிறிய வனப்பகுதியில் இந்த பூக்கள் அதிக அளவில் பூத்து குலுங்குகின்றன. அதேபோல் கூடலூரில் இருந்து ஊட்டி செல்லும் சாலையில் சாலையோரங்களை வெள்ளை காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளன. தொடர் மழை பெய்து வருவதால் மல்லிகை பூ விளைச்சல் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டுக்கு மல்லிகை பூ வரத்து குறைந்துள்ளது. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மல்லிகை பூ விளைச்சல் குறைந்துள்ளது. வழக்கமாக சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டிற்கு விவசாயிகள் 10 டன் முதல் 15 டன் வரை மல்லிகை பூக்களை விற்பனைக்கு கொண்டு வந்த நிலையில் தற்போது மழையின் காரணமாக விளைச்சல் குறைந்ததால் 2 டன் மட்டுமே பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த மாதம் மல்லிகை பூ கிலோ 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 1200 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலும் கனகாம்பரம் கிலோ 1110 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் மழை நின்ற நிலையில் சம்பா தாளடி நடவு பணியில் விவசாயிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. தற்போது மழை குறைந்ததை தொடர்ந்து விவசாயிகள் மீண்டும் நடவு பணியை தொடங்கினர். அதன்படி விளாங்குடி, கஸ்தூரிபாய் நகர், ஆக்சனூர், ராயப்பேட்டை போன்ற பகுதியில் விவசாயிகள் உழுது நாற்று பறித்து நடவு பணி முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தமிழக அரசு இடுபொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்னகத்துக்கு ஆசி என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள தீர்த்த கிணறுகளை பாதுகாக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் செல்லும் பக்தர்கள் கோவிலுக்கு உள்ளே அமைந்துள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ள 84 தீர்த்தங்கள் உட்பட மொத்தம் 108 தீர்த்தங்களில் புனித நீராடினால் தங்களுடைய பாவங்கள் நீங்கும் என்ற ஐதீகத்தில் நீராடி வருகின்றனர். கடந்த 2013 ஆண்டிலிருந்து தன்னார்வலர் அமைப்பு கிணறுகளை தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. முதல்ல 13வது வருஷத்தில் ஹனுமன் தீர்த்தத்தில் முதல்ல வேலையை தொடங்கினோம். அதுக்கு எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோவில் நிர்வாகத்தில் அனுமதி வாங்கி தூர்ந்து போன தீர்த்த குளங்களையெல்லாம் நாங்கள் சீரமைச்சோம். அதோடு நிறைய புதைஞ்சு கிடந்த தீர்த்தங்களையும் ஆக்கிரமிப்பில் இருந்த தீர்த்தங்களையும் இதுவரைக்கும் நாங்கள் சீர்படுத்தியிருக்கோம். அனுமான் தீர்த்தம், ராமர் தீர்த்தம், சக்கர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், கிருஷ்ணர் தீர்த்தம் உள்ளிட்ட 44 தீர்த்தங்களை தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டு பக்தர்கள் நீராடி வருகின்றனர். மீதமுள்ள தீர்த்த கிணறுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2013 வருஷத்தில இருந்து இப்போ வரைக்கும் 40 தீர்த்தங்கள் சரி பண்ணியிருக்கோம். சில இடங்கள்ல தீர்த்தத்தை இருக்கு, சில இடத்துல தீர்த்தம் இல்லை. தோண்டி கண்டுபிடிச்சிருக்கோம், பார்த்தும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி 40வது தீர்த்தம் இங்கே சம்பையில வந்து கிருஷ்ணர் தீர்த்தம். ராமேஸ்வரம் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள மற்ற தீர்த்த கிணறுகளையும் மீட்டு மாவட்ட நிர்வாகம் பக்தர்களின் வசதிக்காக புனரமைத்து தரும்படி கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ராமேஸ்வரம்ங்கிறது ஒரு தீர்த்த ஸ்தலம். பல வருடங்களுக்கு முன்பாக ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தமாட வர்றவங்க ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இருக்கக்கூடிய 108 தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடக்கூடிய வழக்கம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களாலும் ஆக்கிரமிப்புகளாலும் பல தீர்த்தங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சு. அதனால் அரசாங்கம் இந்த தீர்த்த கிணறுகள் அனைத்தையும் பொது பயன்பாட்டிற்கு, மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். சீர்காழி அருகே ஆத்தாங்கரை புதிய பாலத்தின் இருபுறமும் இணைப்பு சாலை அமைக்கப்படாததால் பேருந்துகள் பாலத்துக்கு அருகே நின்று விடுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வெட்டாத்தாரை கிராமத்தில் கட்டப்பட்டு வந்த பாலம் கடந்த 15 நாட்களுக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. பாலம் திறக்கப்பட்ட நிலையில் இருபுறமும் இணைப்பு சாலைகள் அமைக்கப்படாமல் தற்காலிகமாக மண் மட்டுமே கொட்டப்பட்டது. கனமழையின் காரணமாக மண் முழுவதுமாக உள்வாங்கி சேரும் சகதியமாக மாறியதால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பேருந்துகளும் இந்த பகுதிக்கு வருவதில்லை என்பதால் கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். உடனடியாக தார் சாலை அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக மண் தினத்தை முன்னிட்டு தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். உலக மண் தினத்தை முன்னிட்டு மண்ணின் தன்மையை பாதுகாக்க வலியுறுத்தியும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளால் மண்வளம் பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மண்ணின் தன்மையை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோபிசெட்டிப்பாளையம் TN பாளையத்தில் உள்ள தனியார் வேளாண்மை கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. TN பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சிலை பட்டிக்கடை வழியாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அரியலூரில் இருந்து பெரம்பலூர் வழியாக நாமக்கல் வரை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை உடனே தொடங்க வேண்டுமென மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் பாரிவேந்தர் MP நேரில் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி மக்களின் 50 ஆண்டுகால கனவு குறித்த கோரிக்கை கடிதத்தை டெல்லியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் பாரிவேந்தர் MP அளித்தார். ரயில் பாதை இல்லாததால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை அருகில் உள்ள நகரங்கள் மாவட்டங்களுக்கு சென்று விற்க அதிக பணம் செலவிட நேரிடுவதாகவும் கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவு பிறப்பித்து திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேனி
மாவட்டம் போடிமெட்டு மலைப்பாதையில் நிலச்சரிவால் ஏற்பட்ட போக்குவரத்து மாற்றம் மீண்டும் சீரானது. கடந்த 2 வாரத்தில் மட்டும் போடிமெட்டு மலைச்சாலையில் 3 முறை மண் மற்றும் பாறை சரிவுகள் ஏற்பட்டதுடன் மரங்களும் சாலையில் விழுந்து 2 நாட்கள் மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் போடிமெட்டு மலைச்சாலையில் 6வது கொண்டை ஊசி வளைவு மற்றும் பல இடங்களில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலைச்சாலையில் எந்த வாகனங்களும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். சாலையோரங்களில் பாறைகளை ஒதுக்கி தற்காலிகமாக போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மாட்டு சந்தையில் நாட்டு மாடுகள், காளை கன்றுகள் உள்ளிட்டவற்றின் வர்த்தகம் அதிகமாக இருந்ததால் வியாபாரம் களைகட்டியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள பெருமாள் கோவில் மாட்டு சந்தை தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற சந்தைகளில் ஒன்று. அங்கு நடைபெற்ற மாட்டு சந்தையில் கால்நடைகள் வரத்தும் வியாபாரிகள் வரத்தும் அதிகரித்து காணப்பட்டன. கடந்த வாரத்தை ஒப்பிடுகையில் இன்றைக்கு கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து மாடுகளும் மாடுகள் வாங்க வியாபாரிகளும் அதிக அளவு கூடினர். குறிப்பாக கறவை மாடுகள், எருமைகள், வெட்டு மாடுகள் வரத்தும் அதிகமாக இருந்தன. ஒரு ஜோடி நாட்டு மாடு 70,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விற்பனையானது. அதேபோல ஒரு ஜோடி நாட்டு இளம் கன்று 50,000 ரூபாய் வரை விற்பனையானது. எருமைகள் இறைச்சிக்காக 30,000 ரூபாய் வரை விற்பனையானது. கறவை எருமை 1 60,000க்கு விற்பனையான நிலையில் கறவை பசு மாடுகள் 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விற்பனையானது. திருவண்ணாமலையில் பள்ளி மாணவர்களுக்கான தடகள போட்டிகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட தடகள சங்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாணவர்களுக்கான தடகள போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 800 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல் போன்ற தடகள போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் திண்டுக்கல்லில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் எனவும், அதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தாராபுரம் அருகே பராமரிப்பு இன்றி இடியும் தருவாயில் இருக்கும் இசை தூண்களை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து மீட்டெடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளது. தாராபுரம் கோட்டைமேடு பகுதியில் உத்தர வீரராகவ பெருமாள் கோவில் அருகே 13ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட கல் இசை மண்டபம் ஒன்று உள்ளது. இசை மண்டபம் மொத்தம் 16 தூண்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு தூணை தட்டும் பொழுதும் ஒவ்வொரு விதமான சத்தம் எழுகிறது. ஆன்மீகத்தின் சிறப்புகளை பறைசாற்றும் படுத்திய பள்ளி மாணவன் தேவாலய திருவிழாவின் தேர்பவனி
அணை நிரம்பியதில் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் சின்னாறு அணை நிரம்பியதில் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில வருடங்களாக போதிய மழை இல்லாத நிலையில் தற்போது கடந்த இரண்டு மாதங்களாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வந்ததால் பஞ்சப்பள்ளி அருகே உள்ள சின்னாறு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் தற்போது 50 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது 46 அடி வரை நீர்மட்டம் உள்ளது. மேலும் தொடர்ந்து அணை நிரம்பி வரும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சின்னாறு அணை மூலம் சுமார் 4,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த நெல்லையில் பள்ளி மாணவன் ஆணி பலகையில் அமர்ந்தபடி தொடர்ந்து 1 மணி நேரம் தவில் வாசித்தது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் ஆரிஃப் இசைக்கருவிகள் வாசிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வந்ததால் பள்ளியின் சார்பில் இசை ஆசிரியர்கள் கூடுதல் பயிற்சி அளித்தனர். இந்நிலையில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆரிஃப் தொடர்ந்து 1 மணி நேரம் ஆணி பலகையில் அமர்ந்து தவில் வாசித்தார். பள்ளி மாணவனின் முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். ஈரோட்டில் அரசு பேருந்தில் சக பயணி முகக்கவசம் அணிய சொன்னதால் இரு பெண் பயணிகளுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாநகர பேருந்து ஒன்றில் ஏறிய ஒரு பெண்ணிடம் நடத்துனர் முகக்கவசம் அணியுமாறு கேட்டுக் கொண்டார். அதற்கு அந்த பெண் பயணி மறுக்கவே அருகில் இருந்த சக பயணிகள் முகக்கவசம் கொடுத்து உதவினர். இருப்பினும் முகக்கவசம் அணிய முடியாது என விடாப்பிடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் சக பெண் பயணியுடன் கைகலப்பாக மாறியது. இதனையடுத்து நடத்துனர் இருவரையும் கீழே இறக்கிய நிலையிலும் கைகலப்பு தொடர்ந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரசம் செய்து முகக்கவசம் அணிய கட்டாயப்படுத்தி பேருந்தில் அனுப்பி வைத்தனர். இதனால் சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக பேருந்து புறப்பட்டுச் சென்றது. சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் நூல் வெளியேற்றம் மற்றும் நூலுக்கான 5% GST வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுமார் 15,000 மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் புளியங்குடி, TN புதுக்குடி, சிந்தாமணி, சுப்புலாபுரம், சம்சிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விசைத்தறி தொழில் நடைபெற்று வருகிறது. இத்தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 30,000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 1,525 ரூபாயாக இருந்த நூல் விலை தற்போது அதிகரித்து 2,175 உள்ளது. இதனால் விசைத்தறி தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செங்குந்தர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நூல் விலை ஏற்றம் மற்றும் நூலுக்கான 5% GST வரியை ரத்து செய்ய மத்திய மாநில அரசை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் தேரடி திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புளியங்குடி, TN புதுக்குடி, சுப்புலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் உள்ளிட்ட 600-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஊரப்பாக்கம் அருகே 10 அடி பள்ளம் ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஜெகதீஷ் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கனமழை காரணமாக திடீரென பள்ளம் ஏற்பட்டது. மாநில கல்லூரி பேராசிரியர் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் வரவேற்பறையில் சுமார் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இந்த பகுதியில் வண்டலூர் வட்டாட்சியர், பொதுப்பணித்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்ததைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்பகுதிவாசிகள் ஆண்டுதோறும் மழை பெய்தால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் வருவதாகவும் ஆண்டுதோறும் இதே சிரமத்தை சந்திப்பதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அவர் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக அகற்றப்படும் எனவும் மேலும் இங்குள்ள வடிகால் கால்வாய் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். கோவை தடாகம் சாலை வெங்கடாபுரம் முதல் இடையர்பாளையம் வரை சாலைகள் மிகவும் பழுதடைந்து உள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.
கோவை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தடாகம் சாலை, வெங்கடாபுரம், வேளாண்டி பாளையம், கோவில்மேடு, இடையர் பாளையம் ஆகிய பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது மேட்டுப்பாளையம் சாலையில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் அவ்வழியாக செல்லும் கனரக வாகனங்கள், பேருந்துகள் ஆகியவை இந்த சாலையை பயன்படுத்தி வரும் நிலையில் சாலை மேலும் சேதமடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பசியால் வாடுகின்ற வயிற்றுக்கு ஒரு பிடி சோறு என்ற நோக்கத்தில் புதுக்கோட்டையில் தொடங்கப்பட்டுள்ள அமுத சுரபி திட்டம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான நைனா முகமது தனது 27வது வருட திருமண நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு 3 வீதியில் அமுத சுரபி எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளார். பசியால் வாடுகின்ற வயிற்றுக்கு ஒரு பிடி சோறு என்ற நோக்கத்தில் குளிர்சாதன பெட்டி ஒன்று வைக்கப்பட்டு அதில் சுகாதாரமான உணவு வைக்கப்படுகிறது. மேலும் புதுக்கோட்டை நகரில் முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ள இந்த அமுத சுரபி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் தேவாலயம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழாவின் கடைசி நாளான இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோல மயிலாடுதுறை புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் தேர்பவனியில் திரளானோர் கலந்து கொண்டனர். நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்ற தலைப்பில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கொடைக்கானலில் உள்ள சில பட்டா நிலங்கள் மற்றும் அரசு தரிசு நிலங்களில் சோலை மரங்களை திமுக பிரமுகர் வெட்டி கடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு பத்திரிகையாளர்களும் உடந்தையாக செயல்பட்டதாக பேத்துப்பாறையைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். இது ஊடகத்துறையினருக்கு தெரியும் என பொத்தாம்பொதுவாக பேசியிருப்பது ஊடகத்தினர் மத்தியில் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வனத்துறையினர் அம்மரங்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐந்தாவது சித்த மருத்துவ நாளை முன்னிட்டு தேசிய மாநாடு மற்றும் கருத்தரங்கு கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. ஐந்தாவது சித்தர் தினம் டிசம்பர் 23 தேதியன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் தொற்று நோய்களுக்கான சித்த மருத்துவத்தின் வலிமை பற்றிய தேசிய மாநாட்டை மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவம் ஹோமியோபதி இயக்குநரகம் ஏற்பாடு செய்துள்ளன. இக்கருத்தரங்கில் தற்போதைய தொற்றுநோய் காலத்தில் பல்துறை முக்கியத்துவத்தை பற்றியும் அழிந்து வரும் தாவரங்கள் உள்ளிட்ட உள்நாட்டு விவசாய மற்றும் மருத்துவ தாவரங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டன. இந்திய தமிழ்நாடு அரசின் இயக்குநரகத்தின் இயக்குநர் கணேஷ் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தல் வாய்மொழி வாயிலாகவும் சுவரொட்டி விளக்க காட்சிகள் மூலமாகவும் சித்தாவில் கோவிட் மேலாண்மை, உணவு மற்றும் ஊட்டச்சத்து, சித்த மருந்துகளின் நுண்ணுயிர் எதிர்ப்பு நடவடிக்கைகள் போன்ற துணை கருப்பொருள்களின் கீழ் தொற்று நோய்களுக்கான சித்த அமைப்பின் வலிமை என்ற கருப்பொருளில் நடத்தப்பட்டன. தேசிய சித்த மாநாட்டின் ஒரு பகுதியாக 300 அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. சித்தாவுடைய ரோல் என்னங்கிறத பற்றி ஒரு அகில இந்திய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய மருத்துவ முறையின் டைரக்டர் என்ற முறையில் வந்து இதில் நான் வந்து சிறப்பு அழைப்பாளராக நான் கலந்து கொண்டுள்ளேன். நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம கோவிட் வந்ததிலிருந்து எப்படி இந்திய மருத்துவ முறைக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 2வது அலையில் கிட்டத்தட்ட வந்து 100,000 பேர்களுக்கு மேலே முழுக்க முழுக்க சித்த வைத்தியத்தின் மூலமாகவே அவர்களை வந்து குணப்படுத்தி நாம் அனுப்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 80 இடங்களில் வந்து நம்மளுடைய மருத்துவமனைகள் வந்து சித்த மருத்துவமனைகளை வந்து கோவிடுக்காக நாம் ஆரம்பித்து அரசின் சார்பாக அவர்களுக்குரிய எல்லா உணவு வகைகள் மருந்துகள்லாம் கொடுத்து ஒரு நல்ல முறையில் குணமாக்கி அனுப்பியிருக்கிறோம். ஸோ அத்தகைய அனுபவங்களையெல்லாம் ஒரு 5 அகில இந்திய அளவில் வந்து தெரிய வேண்டும் என்பது நோக்கிற்காக நம்ம இந்த ஒரு மாநாடை நாம் நடத்தியிருக்கோம்.
திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பூந்தமல்லி மாங்காடு செல்லும் சாலை மிகவும் பழுதடைந்து காட்சியளித்தது. பொதுமக்கள் புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இதுகுறித்து செய்தி வெளியானது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் பழுதடைந்த சாலை செப்பனிடும் பணி தொடங்கப்பட்டு பள்ளங்களில் மண் கொட்டி சமன் செய்தனர். மேலும் சாலையை புதுப்பித்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. கட்டுமான தொழிலாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம், அடிப்படை வசதி கேட்டு ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை, ராணிப்பேட்டையில் தொடங்கப்பட்டுள்ள பேருந்து சேவைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை அடுத்த குரோம்பேட்டை நெமிலிசேரி பகுதி அருள்முருகன் நந்தவனம் நகரில் திடீரென்று உள்வாங்கிய சாலையில் வாகனம் ஒன்று சிக்கி விபத்துக்குள்ளானது. அங்கு கழிவுநீர் செல்லும் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு சாலையில் உள்வாங்கியதாக கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த அதிகாரிகள் அங்கு தற்காலிகமாக மண் சாலை அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். விபத்துக்குள்ளான வாகனம் அப்பகுதியில் மக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் 300+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சேலத்தில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பாரா ஒலிம்பிக் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் நலன் அலுவலர் சிவரஞ்சன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் 50 மீட்டர் ஓட்டம், 100 மீட்டர் ஓட்டம், 25 மீட்டர் வீல்சேர் ஓட்டம், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் கண், காது, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கை கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் என 300+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கொசுவலைக்குள் அமர்ந்து கவுன்சிலர்கள் நூதன போராட்டம் நடத்தினர். வேலாயுதம்பாளையம் ஊராட்சியில் ஊராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரது கணவர்களின் ஆதிக்கத்தால் தங்களது உரிமைகள் பறிக்கப்படுவதாக வார்டு உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் ஊராட்சி பகுதிகளில் கொசு மருந்து முறையாக தெளிக்கப்படாததால் மழைக்காலத்தில் கொசு அதிகமாகி நோய் தொற்று ஏற்படும் எனவும் தெரிவித்து 2வது வார்டு உறுப்பினர் முத்துசாமி, 6வது வார்டு உறுப்பினர் கார்த்தி, 9வது வார்டு உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் 4வது வார்டு உறுப்பினர் ஜெகநாதன் ஆகியோர் வேலாயுதம்பாளையம் ஊராட்சி அலுவலகம் முன்பு கொசுவலைக்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவிநாசி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து வார்டு உறுப்பினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கோர்க்கை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள மாணவர்கள் தங்களுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி, பேருந்து வசதி உள்ளிட்ட கோரிக்கைக்காக சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பின்னர் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். திண்டுக்கல் நகர தபால் நிலையம் பழனி தாலுகா அலுவலகம் அருகே கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலாளிகளுக்கு ஆதரவாக கொண்டுவரப்பட்டுள்ள தொழிலாளர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை சீரழிக்கக்கூடாது, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த GST வரியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேபோன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் படைவீரர் மாளிகை அருகிலும் கட்டுமான தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட 200+ மேற்பட்ட 7 எளிய குடும்பங்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியினர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் MP மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் கனமழை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாகூர் தொகுதி, குருவிநத்தம், இருளன் சந்தை பகுதி, ஏழை எளிய மக்களுக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் துர்கா ஏற்பாட்டில் 200+ மேற்பட்டவர்களுக்கு போர்வை, பாய் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் புதுச்சேரி IJK மாநில தலைவர் வீரசேகரன், கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மேலும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடும் குளிரும் நிலவியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அரசு நியாய விலைக்கடை, பொது கழிப்பிடம், ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூடம், மயானம் போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை உள்ளது. இந்த நிலையில் அவற்றை விரைவில் ஏற்படுத்தி தருமாறு அந்த பகுதியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து பெங்களூரு, திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு நேரடி பேருந்து சேவையை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து முதல் முறையாக பெங்களூருவுக்கு 3 நேரடி பேருந்து சேவையும், பெங்களூரில் இருந்து ஓசூர் வழியாக வேலூர், ஆற்காடு பகுதிக்கு 1 பேருந்தும் இயக்கப்படுகின்றன. மேலும் திமிரில் இருந்து சென்னை, ஆற்காட்டிலிருந்து பொன்னமங்கலம், ஆற்காட்டிலிருந்து கலவை, ராணிப்பேட்டை, சிப்காட் பெல் நிறுவனத்திலிருந்து திருச்சி, ராணிப்பேட்டையிலிருந்து பெங்களூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் மொத்தம் 17 பேருந்துகளை அமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். சுற்றுலாத்துறை ஏற்பாட்டின் பேரில் மாற்றுத்திறனாளி புகைப்பட கலைஞர்கள் கண்டுகளிக்க மாமல்லபுரத்தில் இலவச சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததில் பலர் பயனடைந்தனர். மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை புகைப்பட கலைஞர்கள் சங்கத்தில் உள்ள காது கேளாத புகைப்பட கலைஞர்கள் தமிழக சுற்றுலாத்துறை மூலம் மாமல்லபுரத்திற்கு இலவச சுற்றுலா அழைத்து வரப்பட்டனர். மாமல்லபுரம் கடற்கரை கோவில், ஐந்துரதம், அர்ஜுனன் தபசு மற்றும் அங்குள்ள அனைத்து புராதன சின்னங்களையும் கட்டணமின்றி சுற்றுலாத்துறை மூலம் இலவசமாக கண்டுகளித்தனர். செய்கை மூலம் புராதன சின்னங்கள் பற்றி அவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. உணவு, பேருந்து உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் சுற்றுலாத்துறை செய்திருந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பேராபூரணியில் தாங்கள் அடகு வைத்த 5 பவுன் தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூட்டுறவு வேளாண் வங்கியை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களை பேராபூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் சமாதானப்படுத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு காரில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 257 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த காரை ஓட்டி வந்த ஜான் ஜூ என்பவரையும் கைது செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது நெருங்கி வந்த லாரி மீதான மோதலை தவிர்க்க பிரேக் பிடித்ததில் பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதின. இதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கோவில்பட்டி அருகே எத்தனால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உட்பட இருவர் காயமடைந்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. JCB இயந்திரங்கள் மூலமாக லாரி அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.